எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடந்து வரும் அரசு பணிகளை சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு செய்தனர். குழுவின் தலைவர் கும்பகோணம் அன்பழகன், உறுப்பினர்கள் செல்லூர் ராஜு, சேயூர் ராமச்சந்திரன், சிந்தனை செல்வன், பரந்தாமன் உள்ளிட்டோர் அவிநாசி லிங்கம்பாளையம் ஏரியை புனரமைக்கும் பணி, அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தாய் சேய் நலக்கட்டிட பணிகளை பார்வையிட்டனர். சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு இன்றைக்கு திருப்பூர் வருகிறது. இந்த ஆய்வுப் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வுப் பணி செய்து பல பணிகளை அரசின் மூலமாக திருப்பி இந்த குழுவிற்கு வந்து மாண்பிற்கு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்தந்த துறை அமைச்சர்களிடம் சொல்லி உடனடியாக தீர்வு காண்பதற்கு இந்த குழு பல்வேறு பணிகளை பரிந்துரைத்திருந்ததற்கு அடையாளமாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காலையில் ஆய்வுப் பயணம் தொடங்கியதற்கு பிறகு நம்முடைய அவிநாசி ஏரியில் 138 லட்சத்துக்கு ஒரு டேங்க் வந்து பராமரித்து கட்டியிருக்கிறாங்க. அது அத்திக்கடையிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி பண்ணி அந்த தண்ணி கிட்டத்தட்ட 21.85 ஹெக்டேர் தண்ணி பயன்படுது. போர் வீடு, அதே நேரத்தில் விவசாயம், தண்ணீர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஆடுபாடு இருக்கு பயனுள்ள வகையில் இந்த கிட்டத்தட்ட 132 லட்சம் அரசின் மூலமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறேன்.